வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக ஆரோக்கியமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க நேத்து நாம மயில் ராவணன் கதையை கேட்டோம்ல எது வரைக்கும் வந்தோம் இந்த தூமர தண்டி குளக்கரையில் உட்காந்து அழுதா அப்ப அனுமா சின்ன வானர ரூபத்துல போய் பெண்ணே நீ ஏன் அழறேன்னு கேட்டார் அவன் கதையெல்லாம் சொல்கிறானா ராவணனுடைய தங்கை என்னுடைய மகனை சிறையில் போட்டிருக்கான் அவன் கொன்னுட போகிறானா இப்போ அவன் ஏதோ ஒரு பூஜை பண்ண போறான் ராமலக்ஷ்மணர்களை ஏதோ ஒரு பெட்டியில் போட்டு கொண்டு வந்திருக்கிறானா அவன் காளிக்கு பலி கொடுக்க போறானா அதுக்கு மட்டும் நான் வேணும் வந்து இந்த குளத்துலேருந்து புனித நீர் எடுத்து மாவில் கொத்து வச்சு கலசம் வச்சு எடுத்துகிட்டு போகணுமா பூஜைக்கு அதுக்கு மட்டும் என்னை சிறையிலேருந்து கொஞ்சம் விடுவித்துருக்கான் அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தாமல் மேலே 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 ரெண்டு பேரும் பேசுனதில்ல நான் ராமலக்ஷ்மணர்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் உன்னை காப்பாற்றுவேன் உன் மகனை காப்பாற்றுவேன் உன் மகனுக்கு முடி அந்த அனுமார் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு காரியம் செய்யும் நீ இந்த மாவலையில் சிறு பூச்சியாக உட்காந்துக்கோங்க அங்கே ஒரு இயந்திரம் இருக்கிறது அது கிட்ட போன உடனே யார் பகைவன் 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 சத்தம் போடும் அந்த நேரத்தில் நான் கால் தடுக்கி குடத்தை வச்சுக்கிறேன் தண்ணியும் மாவுளையும் அங்கே கொட்டிடுறேன் அந்த கோட்டைக்கு அந்த பக்கம் அந்த வாயிலில் நீங்கள் உள்ளே தப்பிச்சு போனீங்கன்னாக்கா காளி கோயில் தென்படும் அங்கே போய் நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு சொன்னா இல்லையா அதே போல் இந்த இயந்திரத்துக்கிட்ட வந்த உடனேவே அது ஏதோ சத்தம் போட ஆரம்பித்த உடனேவே அவ கால் தடுக்கி அந்த மாவளை கொத்தோட தண்ணி அங்கே போய் விழுந்துடும் இவன் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வர்றதுக்கு திரும்பி வந்துடுவா அவர் உள்ளே போயிடுவார் அவன் மாவலை கொத்துதானேன்னு அவன் நினைக்க போய் பகைவன் எங்கேங்கிறது தெரியல ஏன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன பூச்சியாக அவர் உள்ளே போய் அங்கே போனால் ராட்சசங்கள்லாம் வந்து சூழ்ந்துக்கிறான் இவர் உருவெடுத்து இப்படி பார்த்துன்னு போகும்போது எல்லாரையும் சத்தம் போடாமல் அழிச்சுட்டு மேலே மேலே அவர் பார்த்துட்ருக்கும்போது அவன் என்ன செய்கிறான் ராவணன் தன் மனைவி காமுக்கி அப்படின்னு அவளை பார் நான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை செய்ய போகிறேன் என்ன அப்படின்னு கேட்குற பொழுது நான் வந்து ராமலக்ஷ்மணர்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன் மந்திர கட்டுப்போட்டு வைத்திருக்கிறேன் காளி கோயிலில் அவர்களை பலி கொடுத்து விட்டேன் என்றால் அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை முடித்து விடுவேன் உடனே அவ திருப்பி அழறா வேண்டாங்க யாரோ ரெண்டு பேரை கொண்டு வந்து அப்படியெல்லாம் நீங்கள் கொலை பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா ஷோ சும்மா எப்பொழுதும் வீரத்துக்கு குறுக்கையே நீ வந்து நிற்கிற நான் போய் இப்பொழுது நீராடி விட்டு வருகிறேன் அப்படின்னா அவனுக்குன்னு தனியாக அந்த புறத்தில் தனியாக ஒரு குளம் அங்கே எந்த சத்தமும் கேட்காது நிசப்தமாக இவன் போய் காளிக்காக குளிச்சுட்டு மந்திரம்லாம் சொல்கிறதுக்கு அவங்க கொரெக்டாக குளிச்சுட்ருக்கிறான் இங்கே இத்தனையே நடக்குது இவர் என்ன பண்ணுறாருனா அனுமார் உள்ளே போயாச்சு அந்த ஒரு கூட்டத்தை அழித்தாச்சு அப்படி தேடிகிட்டே போகிறாரு அவர் எப்படி இலங்கையில் சீத்தையை தேடினாரோ அது போல இங்கே காளி கோயிலை தேடிகிட்டே போகிறாரு அவன் என்ன ஜகஜால வித்தைக்காரன் என்னமோ நிஜம் மாதிரி இருக்குது அங்கே கால் வச்சு அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா எது மேலேயோ போய் மோதிக்கிறார் அவன் அப்படி மாயாஜால வித்தைக்காரன் இல்லையா அப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் கடைசியில் கண்டுபிடிச்சிட்றாரு சொன்னா சொன்னாப்லையே அதுக்கு தனியாக ஒரு ஒளி அப்படியே அதுலேருந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கு அந்த ஒளி அப்போ அந்த காளி கோயில்களில் போனாக்க அந்த கதவு மூடி இருக்குது ஐயோ ராமலட்சுமணர்களை அங்கே தானே அவன் மூடின்னு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் சொல்கிறார் மகாவிஷ்ணுவின் சகோதரியான மகா மாயே துர்கே நீ தானே காளி எனக்கு இந்த க அந்த கதவை எப்படியான தரக்க வைக்கணும் என காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்வோக்கிங் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காளி அதுதான் அவர் பண்ணுறார் உடனே அவருக்கு ஒரு பலம் வருது தன்னுடைய முஷ்டியினால் கதவை அப்படி குத்தின உடனே கதவை திறந்துக்கிறது இவர் ஓடி போயிட்டு அங்கே பார்த்தா அந்த காளிகிட்ட பார்க்குறாரு சின்ன டப்பா அந்த சின்ன பேழையை இப்படி திறந்து பார்த்தா ராமரும் லக்ஷ்மணரும் கட்டை வரல் பிரமாணத்தில் படுத்துருக்குறாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க இவர் பிரபோ பிரபோ பிரபோனு கூப்பிடுறார் தூக்கத்துலேருந்து லேசாக கண்ணை மொழிச்சு நான் எங்கே இருக்கிறேன் சாதாரணமாக எல்லா படத்துலையுமே இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க மயக்கம் போட்டவங்க உடனே நான் எங்கே இருக்கிறேன் இது பரவாயில்ல இன்னும் புராண படம்னாக்கா பூலோகமா கைலாசமானு கேட்பாங்க நான் இருக்கிறேன் ஏன் இப்படி உடம்பெல்லாம் எனக்கு நகர்த்த முடியாமல் இருக்கு நான் ஏன் இங்கே படுத்துருக்கேன் லக்ஷ்மணன் பார்த்தா லக்ஷ்மணன் கண்ணே திறக்கலை அப்போ அனுமன் சொல்வார் இல்லை மயில் ராவணன் என்பவன் உங்களை கட்டால் என்னுடைய வாய்க்குள்ள நான் வச்சிருந்த அந்த கோட்டைக்குள்ள வந்து விபீஷணனை போல வந்து உங்க ரெண்டு பேரையும் எடுத்துட்டு வந்துட்டான் ஆனால் இப்பொழுது உங்களுடைய மந்திரக்கட்டை நான் விடுபடுத்த முடியாது இது விடுபடவே விடாது ஏன் தெரியுமா அவன் அப்படி ஒரு கட்டு போட்டு வச்சிருக்கான் விபீஷணன் சொன்னார் பாதாள லோகத்துல இத்தனை விந்தைகள் இருக்குன்னு நல்ல வேளையாக நான் மயில் ராவணனுடைய சகோதரியை பார்த்தேன் அவள் தான் சொன்னாள் இந்த பாதாள லோகத்தை விட்டு வெளியில் வந்த பிறகுதான் மந்திர கட்டு விடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே ராமர் திருப்பி கண்ணுமூடின்னு படுத்துறார் அவரால் முடியல ஏன்னா அப்படி ஒரு மந்திரத்தை போட்டு கட்டி வச்சுருக்கானா இந்த பெட்டி பத்திரமாக வச்சுட்டு இந்த காளியெல்லாம் கோவிலெல்லாம் பார்த்து இவங்க என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்துன்னு இருக்கும் பொழுது மயில் ராவணன் அங்கேருந்து வந்துடுறான் அப்போ தான் அவர் சொல்கிறார் காளி மாதா நீ நன்மைக்கு மட்டுமே உதவுபவள் என்பது உண்மையானால் இன்று நீ எனக்கு சகாயம் செய்ய வேண்டும் நீ எனக்கு உதவ வேண்டும் அவன் உன்னை ஆராதிக்கலாம் ஆனால் அயோக்கியன் நீ தீமைக்கு வழி நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி காளி மேலே ஆன வைக்கிறார் காளி கோயிலில் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்குறான் அவன் அந்த மந்திர ஜால வித்தைக்கு உண்டான எல்லா பொருட்களையும் அங்கே வச்சுருக்கான் நம்ம சாதாரணமாக இப்போ ஒரு மோடி வித்தை காட்டுறானாக்கா அங்கே ஒரு எலும்பு கூடு இருக்கும் அப்புறம் ரெண்டு எலும்பு வச்சுருப்பான் அப்புறம் இது ஏதோ மையம்பாம் வசிய மயம்பான் அதுவே நமக்கு பயமாக இருக்கும் அந்த காளி கோவிலில் ஒன்று பார்த்து ஆஞ்சநேயர் அப்படியே பயந்து போயிட்டாரு இப்படி எல்லாமா மாவத்தம் பண்ணுவான் அப்போ நம்ம ராமரையும் பாவம் இப்படி தானே கட்டி போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேயே தானே வச்சுட்டு இவன் நிமிர்ந்து பார்க்குறான் உள்ள வந்துர் மயில் ராவணன் உள்ள மயில் ராவணன் அங்கேயிருந்து வந்து கேட்குறான் யாரடா நீ எப்படி உள்ளே நுழைந்தாய் மச்ச வல்லபனை தாண்டி எப்படி நுழைந்தாய் எப்படி இங்கே வந்தாய் அப்போ அவர் சொல்கிறார் நான் ராமதூதன் நான் ராம காரியத்திற்காக வந்தேன் அப்படின்ன உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை ஆ உங்கள் சண்டை எங்கள் சண்டை இல்லைங்க அப்படி போட்டு ரெண்டு பேரும் ஒத்தரை ஒத்தர் குத்தினா அவன் மகாபலசாலி அவன் சிரிக்கிறான் என்ன தெரியுமா என்னோட உயிரெல்லாம் லேசில் போகாது என்னை யாரும் தொட முடியாது இன்னைக்கு ராம உன் கண் முன்னாலேயே இந்த காளிக்கு பலி கொடுக்கிறேனா பார் என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன் சத்தியம் பண்ணியிருக்கிறேன்னா அப்போ அவருக்கு மனசுல ஒரு சின்ன ஒரு யுக்தி தோணுதான் அந்த காளி மாத்தா அவருக்கு காதல என்ன சொல்றான்னா அவனை வடக்கு திக்கு நோக்கி அழைத்து செல் அதாவது அந்த இக்ஷினி கூவுருது அப்படிம்பாங்க இப்ப நமக்கே கூட ஒரு காரியம் செய்யலாங்கிற பொழுது இது தேவையா வேண்டாமே விட்டுடேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி நமக்கு தோணும் அது போல் நீ வடக்கு திக்கு நோக்கி அவனை இழுத்து செல் அப்படிங்கிற போது இவர் அங்கே அந்த கோவிலேருந்து வெளியில் வர்றார் அவனை அடிக்கிறார் அவன் அடிக்கிறான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே போகிறாரு அந்த மலை கிட்ட போனவொடனே தான் இவனுக்கு தெரியுது இவனுக்கு நம்மளை பற்றி எல்லா ரகசியத்தையும் யாரோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக அடிதடியில் ரெண்டு பேரும் சளைக்கலை அவன் மாயாஜால வித்தையெல்லாம் காட்டுறான் அனுமனும் காற்றல் எல்லாம் பறந்து வ ஆகாசத்தில் போய் அவனை வந்து அடித்து குத்தி அதாவது மயில் ராவண ஆஞ்சநேய யுத்தம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்கன்னாக்கா அந்த மாயா பஜார் பார்த்தே நம்மெல்லாம் மிரண்டு போனோமே இது அதை விட அதி மாயாஜாலமான ஒரு சண்டை தடந்துட்டே இருக்கும் பொழுது அவர் மெது மெதுவாக இவனை இழுத்து இழுத்து இழுத்துட்டு போய் குஹைக்குள்ளே போய்டிறார் அந்த குகைக்குள்ளே போகவும் இவன் அங்கே வரவும் அவன் அந்த அந்த வாசல்லாம் அவன் வரவுமே இவர் உள்ளே போனவர் என்ன தெரியுமா செய்கிறாரு அஞ்சு முகத்துக்கு நான் எங்கே போவேன் ராமா இருக்கிற ஒரு முகத்தால் நான் அஞ்சு விளக்கையும் அதுவா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஆகாசத்து இப்படி அஞ்சு விளக்கு எரியிறது என்னால் எப்படி அணைக்க முடியும் நீ தான் எனக்கு அருள் புரியணும்னு ஒரு க்ஷணத்தில் நினச்ச உடனே ஹயக்ரீவர் நரசிம்மம் வராகம் கருடன் ஆஞ்சநேயர் இந்த அஞ்சு முகமும் அப்படியே அவருக்கு வந்து நாலு திக்கிலையும் நாலு முகங்கள் மேலே ஹயக்ரிவர் அத்தனையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் ஹூ அப்படின்னு ஒரு தான் பண்ணாங்க இந்த ஹூம் அப்படின்னு அந்த ஹூங்காரம் பண்ணின உடனே ஐந்து விளக்கும் அணைஞ்சு அந்த விளக்குலேருந்து புகையாக அவனுடைய உயிர் போய்கிட்டு இருக்க அந்த திரியிலேருந்து அணைஞ்ச விளக்கு புகையாக போகும்பொழுது இவனுக்கு பொறி தற்றது என்ன தெரியுமா வந்திருப்பவர் ஒரு பிறவி மட்டுமல்ல இவரால நான் வந்து ஹயக்ரீவரை பார்த்தேன் கிருஷ் விஷ்ணுவுடைய மற்ற அவதாரங்களை எல்லாம் பார்க்கிறேன் கருடனை பார்க்கிறேன் உடனே அவனுக்கு புத்தி போய் கையை கூப்பிடுறான் கையை கூப்பி நீ ஆஞ்சநேயர் எனக்கு தெரியலை ஒன்று ஆனால் இன்னைக்கு வந்த பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய திருக்கோலத்தை பார்த்த உடனே என்னுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு எனக்கு ஒரு நல்கதி வேணும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை நான் பார்த்தாச்சு இனிமேல் எனக்கு எந்த ஒரு காரியமும் நானாக செய்ய வேண்டாம் இறைவன் என்ன செய்யணுமோ அதை எனக்கு செஞ்சு கொடுத்துருவார் ஒரே ஒரு கானியம் ஆஞ்சநேயா ஒரே ஒரு காரியம் அப்பா எனக்கு நல்கதி வேணும் நான் ராமனை கையெடுத்து கும்பிட்டுடுறேன்னு சொல்லிட்டு ராமா ராமா ராமான்னு சொன்னபடியே அந்த பஞ்சமுகத்தையும் பார்க்குறான் அனுமாருடைய அந்த பஞ்சமுகத்தை மேலே ஹயக்ரீவரும் நரசிம்மம் வராகம் கருடன் அனுமன் இந்த நாலு முகமும் மேலே ஒரு முகமும் சேர்த்து ஐந்து முகத்தையும் பார்த்தபடி அவன் ராமா 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 ராமான்னு சொல்கிறபடியே உயிர் துறக்கிறான் அந்த நேரத்தில் ஒரு விமானம் வந்து இவனுடைய ஆத்மா விமானத்தில் ஏற்றப்பட்டு பறக்கிற போது தான் ஆஞ்சநேயர் சொல்வர் எப்பேற்பட்ட கெட்டவனானாலும் அவனுக்கு கடைசி நேரத்தில் ராம நாமத்தை சொல்வதனால் முக்தி கிடைக்கும் அதே போல அவனுக்கு முக்தி கிடைச்சது அனுமார் பார்த்தேலாம் இப்போ நம்மலாம் சொல்கிறோம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்துருக்கேளான்னு கேட்பாங்களே பட் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய கதை இருக்குதுன்னு தெரியுமா நான்கு திக்குக்கும் நான்கு முகங்களும் மேலே ஹயக்ரீவர் முகமுமாக பஞ்சமுக ஆஞ்சநேயர் பெரிய உருவம் எடுத்து அந்த ஐந்து விளக்குகளையும் அவர் ஊதி அணைத்து அதை அணைத்து அந்த புகையாக அவனுடைய உயிர் போகின்ற பொழுது அவன் மனசு திருந்தி கையெடுத்து கும்பிட்டு பஞ்சமுக ஆஞ்சநேரையும் கும்பிட்டு ராம ராமா ராமான்னு ராம நாமத்தை சொன்னதுனால அவனுக்கு முக்தி இந்த செய்தி அனுமார் என்ன பண்ணுற இப்போ அந்த பெட்டியை தூக்கி கொண்டு அதே போல் உடலை கொண்டு இந்த தாமரை தண்டின் வழியாக கரையில் வந்து சமுத்திர கரையில் வந்து இந்த பெட்டியை வைத்து ராமா நீங்கள் தான் அப்படின்ன உடனே அந்த பெட்டியில் இருக்கிற ராமர் அங்குஷ்ட பிரமாணத்தில் இருந்த ராமர் பழையபடி ஆகி அங்கே லக்ஷ்மணரும் ஏதோ தூக்கத்திலேருந்து முழித்த மாதிரி என்ன ஆச்சு ஒத்துருக்கும் தெரியல அந்த மந்திரக்கட்டு விபீஷணன் சொல்கிறார் இனிமேல் நமக்கு கவலை இல்லை எப்போ இந்த மண்ணில் கொண்டு வந்து போட்டாச்சோ பாதாளத்தோட எஃபெக்ட் இருக்காது இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் நம்ம எல்லோரும் காப்பாற்றப்பட்டு விட்டோம் அப்போ இவர் சொல்கிறார் எனக்கு ஏன் தெரியலை அந்த நேரத்தில் ஐந்து விளக்குகளை நான் அணைக்க வேண்டி இருந்தது பஞ்சமுகமாக எனக்கு இறைவன் தான் எனக்கு அருள் பண்ணினார் அப்படின்ன பொழுது விபீஷணன் எங்களுக்கெல்லாம் அந்த உருவத்தை பார்க்கணுமே என்ன பொழுது அனுமான் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவத்தை எல்லாருக்கும் ஜாம்பவான் சுக்ரிவன் எல்லாரும் பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரி அந்த உருவத்தை காட்டின உடனே ராமர் சந்தோஷப்பட்டாராம் இந்த செய்தி ராவணனுக்கு போகிறது அப்போ அவன் என்ன சொல்லி அழறானா இவன் ஒத்தனால தான் என்னை காப்பாற்ற முடியும்னு நினச்சேன் விதி வலிது விதி வலிது இருந்தாலும் என்னுடைய உயிர்நிலை அவனுக்கு எப்படி ஐந்து விளக்கில் இருக்குது என்னுடைய உயிர்நிலை எங்கே இருக்குன்னா இந்த நடு வயிற்றில் அமிர்த கலச ரூபத்தில் எனக்கு இங்கே இருக்குது ராமனுடைய பானம் இங்கே அடித்தால் என் உயிர் போகும் இல்லை என்றால் அவனை நான் அடித்து விடுவேன் அப்படின்னு அப்பவும் தைரியம் வச்சுட்டுருக்கான் போரில் ராமர் அந்த அமிர்த கலசத்தை தொலைத்து அப்படி தான் அவனுடைய உயிர் போகும் ஆக ராட்சசனுங்கிறோம் ராட்சசனுக்கு உயிர் நிலையை எங்கேயோ வச்சுக்கிறாங்க இல்லையா அவன் பாருங்களேன் குகைக்குள்ளே ஒரு அஞ்சு வழக்காக ஒருத்தன் வைப்பானா மாயாவி இதை வந்து இந்த நாடகம் ஆகும்போது இத்தனை நேரம் பார்த்துட்டு இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து அந்த பொம் அந்த தெருக்கூத்து ஆடுற பொழுது அப்படியே சாமி வந்தாப்பில் அவர் ஆட ஆட இங்கெல்லாம் அட்டை முக தான் வச்சுருக்கோம் ஆனால் எங்கூட வந்த பாட்டி எங்கள் சித்தி பாட்டி அவங்க எல்லாரும் அப்படியே கன்னத்தில் போட்டுக்கிட்டு அந்த அதாவது நிஜமாவே பார்க்குறப்ப நினச்சிருப்பாங்க நாம் இப்போ கோவிலில் பார்க்குறோம் அப்போ அந்த தெருக்கூத்தை ஆடுகின்ற பொழுது அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புகிற பொழுது அப்படியே குறியிற போதெல்லாம் அந்த ஹயக்ரீவ முகமெல்லாம் தெரியுமா இவங்க பார்த்து தெய்வத்தை பார்க்குறதா நினச்சி அதனால தான் அந்த காலத்தை அந்த தெருக்கூத்தெல்லாம் பார்த்ததுல தான் இப்போ இவ்வளோ பெரிய கதையை மூணு நாளாக நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன்னா அன்றைக்கி பார்த்தது நினைவு இல்லாட்டா இன்றைக்கி என்னால் பேச முடியுமா பொதுவாக நமக்கு எப்போவாவது கஷ்ட காலம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம் ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்போம் சார் எனக்கு ரொம்ப நேரமே நல்லா இல்லை இப்போ என்ன ஆகும் பாருங்க அப்படின்னா அவர் என்ன சொல்வார் உங்கள் வீட்டுக்கிட்ட ஆஞ்சநேயர் கோயில் இருக்கா இருக்குங்க உனக்கு படுத்துது நீ வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் விளக்கேத்து உனக்கு எல்லாம் சரியாக போகும்பாங்க சனிக்கும் ஆஞ்சநேயருக்கும் என்ன சம்பந்தோன்னா சனியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆஞ்சநேயரால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதுனால இப்போ அதே வந்து மற்ற கிரகங்களும் நம்மளெல்லாம் ரொம்ப படுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன் படுத்துறதுனா என்ன எல்லாருக்கும் வாழ்க்கை இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் இப்படி நல்லா வந்துக்கிட்டே இருப்போம் தடால்னு எங்கேயோ விழுவோம் உடனே சோகம் அப்புறம் ஒரே சந்தோஷம் ஒரே சோகம் இதுதான் வாழ்க்கை இந்த இந்த கடலை பார்க்குறீங்கல்ல வாழ்க்கை என்னும் சமுதிரத்தில் ஆசையே அலை போல அது மேலே நல்லாயிருக்கும் அப்புறம் திருப்பி விழுவோம் இதுதான் வாழ்க்கை விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து அப்படி போய் நீங்கள் கேட்குற போது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே வக்கரமாக இருக்குது ஒரு காரியம் பண்ணுங்கோ நீங்கள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேனாலே இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஜோசியருக்கு மயில் ராவணன் கதை தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் சரி வாழ்க்கையில் என்ன கஷ்டமே வராமையாக இருக்குது ஏதோ கஷ்டம் வரும் பொழுது ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரை நினச்சிக்கிட்டோம்னா அவர் எப்படி இந்த மயில் ராவணனை ஜெயிச்சாருங்கிற கதையை கொஞ்சம் ரீகவுண்ட் பண்ணணும் ராமாயணம் கேட்டாலும் புண்ணியம் மகாபாரதம் கேட்டாலும் புண்ணியம் பாகவதம் கேட்டாலும் புண்ணியம் ஆஞ்சநேயருடைய இந்த வீர வரலாறு கேட்டாலும் இந்த ஏழு நாட்களும் ஒன்றும் செய்யாது ஒன்பது கிரகங்களும் ஒன்றும் செய்யாது ஆயுஸ் பூரா உங்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராது காரணம் என்ன தெரியுமா அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரில் அது மகாவிஷ்ணுவோடைய அவதாரங்களோட கருடனும் இருக்கிறார் இனிமே ஹயக்ரீவர் அறிவு அப்படியே ஞான ஸ்வரூப்பிங்கிறோம் அத்தனையும் சேர்ந்து ஒரே வடிவமாக ஆஞ்சநேயரோட முகத்தோடு இருக்குங்கிறதுனால நமக்கு எந்தவித கஷ்டம் வந்தாலும் நம்மை காப்பது யார் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவ்வளோ நாள் அவனுக்கு முதல் மரியாதை இனிமேல் அவனை ஒரு ஓரம் கட்டிட்டு இனிமே முதல் மரியாதை அப்படின்னு யாருக்கு கொடுக்கணுன்னா அந்த வாயு புத்திரன் ஆஞ்சநேயன் அனுமன் அவனுடைய பெயரை சொல்லி அவன் ராமதூதன் என்பதை மனசில் நினச்சுட்டா அவன் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது அதுக்காக மயில் ராவணன் கதையை மறந்துடாதீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு